வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு கொரோனா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, கொரோனா பரவும் அபாயம் உள்ளதால் தமிழகத்தில் டிசம்பருக்கு பின் பள்ளி கல்லூரிகளை திறக்கலாம். அதாவது கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால டிசம்பருக்கு அப்புறம் ஸ்கூல்ஸ் காலேஜஸை வந்து ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டை மாநிலத்தில், அதாவது ஆந்திரா ஒடிசாலெலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓப்பன் பண்ண உடனே ஒரு வாரத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் ஓப்பன் பண்ண உடனே ஒரு வாரத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வெகு விரைவாக கொரோனா வந்து சூப்பர் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸ்ப்ரெட் ஆன உடனே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தினைக்கும் தௌசண்ட்ஸ் கேசஸை வந்து ரீச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தினைக்கும் 1000 பேர்த்துக்கு அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால் மேக்ஸிமம் அவங்க வந்து ரீஓப்பன் பண்ணுறக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ரீஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான பெற்றோர்களுடைய விருப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸையும் காலேஜஸையும் ரீஓப்பன் பண்ண வேண்டாம், அதாவது திறக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, திறந்தால் கொரோனா வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும், அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கொரோனாவை வந்து பாசராக இருப்பாங்க. அவங்க வந்து கொரோனாவை வாங்கிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ், சின்ன குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் கொரோனாவை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. அதனால மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ் காலேஜஸை வேண்டாம் அப்படின்னு நிறையா பெற்றோர்கள் விளக்கம் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸ்கூல் காலேஜஸ் வைப்பாங்களா மாட்டாங்களா, டிசம்பருக்கு அப்புறம் வைப்பாங்களா இல்லை டிசம்பருக்கு முன்னாடியே வச்சுருவாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் டிசம்பருக்கு பின் கல்லூரிகளை திறக்கலாமா அப்படின்னு வந்து உயர்நீதிமன்றம் வந்து தமிழக அரசுக்கிட்ட கேள்வி கேட்டிருக்குது. ஓகேங்களா, இதுக்கு தமிழக அரசு என்ன பதில் கூறும்னு தெரியல. ஏன் உயர்நீதிமன்றம் அப்படி சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒடிசா ஆந்திர பிரதேச அங்கெல்லாம் ஸ்கூல்ஸை வந்து ரீஓப்பன் பண்ணோடனே நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுனால அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து ரீஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ரீஓப்பன் பண்ணுறக்கு சான்ஸ் இல்லை. எப்படியும் டிசம்பர் 31 கடுத்து, அதாவது அடுத்த வருஷம்தான் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை ரீஓப்பன் பண்ணுவாங்க. அதனால யாரும் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இனி பின்னாடி வர வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். பசங்க வீட்டுல இருக்கிற மாதிரியே வெளியில இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது, இருக்க மாட்டாங்க. இவ வீட்டு வாசப்படி தாண்டி எப்படி இருப்பாங்க?